ஹலோ வணக்கம் வியூவர்ஸ், வடுதியம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுடன் சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்னைக்கு வடுதியம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்னைக்கு பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாரும் ஃபோன் பண்ணி என்னை கேட்கறது இது மாதிரி வந்து நிறைய பேர் என்னை வசியம் பண்ணிட்டாங்க, என் கணவனை வசியம் பண்ணிட்டாங்க, என் மனைவியை வசியம் பண்ணிட்டாங்க, என் குழந்தை வந்து லவ் பண்ணி பிரிஞ்சு போயிட்டாங்க, அந்த பொண்ணு வசியம் பண்ணிச்சு, இந்த பையன் வசியம் பண்ணிட்டாங்க, நாங்கள் வந்து எங்கள் கணவரை வசியம் பண்ணி வீட்டிலேருந்து காணாத போயிட்டாங்க, எங்கள் குழந்தைய வந்து வேறு யாரோடையும் ஓடி போயிட்டாங்க, இப்படி வசியம் பண்ணிட்டு போயிட்டாங்க, வசியம் பண்ணிட்டு போய் வசியம் பண்ணி எல்லாமே நாங்கள் எழுந்துட்டோம். நகை எழுந்துட்டோம், பணம் எழுந்துட்டோம், வீடு எழுந்துட்டோம், கௌரவத்தையும் எழுந்து இன்றைக்கி நாங்கள் நடுத்தருவில் நிற்கிறோம். அதாவது முகமாற்று வேலை பண்ணுறாங்க, வசியம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லோரும். உண்மை தான் அது. அதாவது மாந்திரிகத்தில் பார்த்திங்கன்னா இதெல்லாம் உண்மை தான். இப்போ வந்து அந்த வசியத்தை எப்படி முறியடிக்கிறது, அந்த மோகத்தை அதாவது வந்து ஒரு மோகிக்கிறது, இன்னொரு மனைவி மேலே மோகித்து அவங்கள வந்து இழுத்துட்டு போகிறது, அந்த மாதிரி ஒரு தேவதை யக்ஷனியை வச்சு அந்த மாதிரி ஆகர்ஷணம் பண்ணி வசியம் பண்ணி இழுத்துட்டு போவாங்க. முகமாத்து வேலை அப்படின்னு சொல்கிறது இது. அவங்களுக்கு வந்து அவங்க இன்னொருத்தர் மேலே ஆசையே இருக்காது, அவங்க ஒழுக்கமாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி முகமாத்து வேலை பண்ணும்போது அவங்க மேலே ஒரு அட்ராக்ஷன், அதாவது ஒரு ஈர்ப்பு மாதிரி வரும், அவங்க பின்னாடியே இவங்க போவாங்க. அந்த வசியத்தை எப்படி வந்து ஸ்தம்பனம் பண்ணுறது, அதுலேருந்து மீண்டு அந்த நபர் எப்படி வெளியே வருது, திரும்ப வந்து எழுந்த பொருட்களை எப்படி மீட்டு பழைய நிலைமைக்கு வர்றது அப்படின்ற பதிவு தான் இன்றைக்கி. நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க ரிவர்ஸ். இது வந்து ரொம்ப சிம்பிளான முறை, ஆதி காலத்தில் செய்கிறது இதெல்லாம் வந்து ஆதி காலத்தில் முன்னோர்கள் செய்கிற முறை தான் இது. இதை தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். எல்லாருமே செய்யலாம், ஏன்னா யா எல்லாருக்கும் பயம், நம்மளை மந்திரம் பண்ணிட்டாங்களா, செய்வினை பண்ணிட்டாங்களா, இல்லை நம்ம கணவரை வசியம் பண்ணி வேறு ஒரு பொண்ணோட போயிட்டாங்களா, இல்லை பணத்தை கொடுத்துட்டாங்களா, இந்த மாதிரி நடுவில் வந்து எங்கள் மாமியார் வசியம் பண்ணிட்டாங்க, நாத்தனார் சொல் பேச்சு தான் கேட்குறாங்க, இப்படி தான் நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்னும்போது, அந்த வசியை கட்டு உண்மையாக இருந்ததுன்னா கட்டாயம் அதை உடச்சி உங்களுடைய கணவரும் மனைவியும் உங்கள் குழந்தைங்களும் உங்கள் கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியும். அது எப்படி அந்த எளிமையான முறை அப்படின்றத இன்னைக்கு பார்க்குறோம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வந்து இந்த பிரத்யங்கரா தேவி எல்லாருக்கும் தெரியும், இது வந்து ஒரு வசியமை பதத்துக்கு நான் சொல்லித்தரேன். பிரத்யங்கரா தேவியை நீங்கள் வழிபாடு செய்யணும். இந்த வசிய கட்டு மோகன கட்டு இதெல்லாம் உடைக்கிறதுக்கு மாற்றான் மனைவியை விரும்பாத பெண்ணெல்லாம் இந்த வசிய கட்டிலேருந்து உடச்சி தன் பக்கம் தன் குழந்தையும் கணவரையும் அரவணைக்கிறதுக்கு பிரத்யங்கரா தேவியனுடைய மந்திரம். பிரத்யங்கரா தேவியனுடைய வசியமை எப்படி தயார் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். ஒரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க. ரெண்டாவது இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. நாட்டு மந்து கடையில் பார்த்தீங்கன்னா பியூர் இழுப்பை எண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு நீங்கள் வந்து இந்த கீழே ஒரு பித்தளை தாம்பாளத்தில் வந்து ஒரு ஷட்கோணம், அதாவது வந்து நம்ம முக்கோணம் போடணும் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு முக்கோணம் மாதிரி போடுங்க. விபூதியில் பசு சாணத்தாலான விபூதியில் போடுங்க. பசு சாணத்தான விபூதி போட்டுட்டு ஓம் என்ற பிரணவ மந்திரத்தை எழுதுங்க. எழுதிட்டு இந்த திரிசூலம் போடுங்க. நல்லா போடணும். இப்போ நான் வீடியோவில் டைம் இல்லாதனால அவசரத்தில் போடுறேன். இந்த மாதிரி திரிசூலம் போடுங்க. திரிசூலம் போட்டுட்டு இதை சுற்றி சரவண பவம் போடலாம், ஓம் நமசிவாயன்ற மந்திரத்தையும் எழுதலாம். எழுதிட்டு நான் அஞ்சு பக்கமும் பூ வைங்க. மஞ்சள் குங்குமம் இந்த அஞ்சு திசைக்கும் மஞ்சள் குங்குமம் பூ வைங்க. பூ வச்சுட்டு இன்னொரு பித்தளை தாம்பாளம் எடுத்துக்கோங்க. அதில் வந்து இழுப்பை எண்ணெயை தடவிடுங்க. இழுப்பை எண்ணெய் தடவிட்டு இந்த சென்டரில் பச்சை கருப்பில் வச்சு நல்லா எரிய விடுங்க. அந்த இழுப்பை எண்ணெயை வந்து ஒரு பித்தளை தாம்பாளத்தில் தான் தடவணும். சில்வரு இதெல்லாம் வந்து வேலை செய்யாது. அந்த பித்தளை தாம்பாளத்தில் அந்த இழுப்பை எண்ணெயை தடவின பிறகு இங்கே பச்சை கருப்பில் எரியுது. எரியும் போது மந்தத்தை சொல்லிவிட்டு அதில் மையை எடுக்கணும். அந்த மை வந்து அந்த கறி மாதிரி படியும் அந்த இழுப்பை எண்ணெயில். அந்த மையை எடுத்து அந்த முகமாத்து வேலையிலையோ இல்லை வசிய கட்டுக்குள்ளே இருக்கிற நபருக்கோ நீங்கள் இடும்போது கட்டாயம் பழைய நினைவு, பழைய ஞாபகங்கள், இழந்த பொருட்களெல்லாம் மீட்க முடியும். அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லானது மந்திரத்தை நான் இப்போ சொல்கிறேன் விவஸ். ஓம் தும் துர்க்கே துர்க்கே ரக்ஷினி ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரத்தை வந்து 108 வாட்டி ஜபம் பண்ணுங்கள். சந்திராஷ்டம் கூடாது, அதாவது உங்களுடைய ராசி நட்சத்திரம் அன்னைக்கு சந்திராஷ்டமம் இருக்குதான் பாருங்கள். இதை இந்த மையை எப்போ செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமாவாசை, தேய்பிறை அஷ்டமி, நவமி, திருவாதிரை நட்சத்திரம் இந்த மாதிரி டைமில் செய்யணும். ஒன்று இந்த ஒரு முறை ஒன்று. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து சதுரம் மாதிரியும் போட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதுரம் மாதிரியும் போட்டுக்கலாம். இந்த மாதிரி சதுரம் மாதிரி போட்டுட்டு இந்த இடத்துல தூம் தூ போட்டு எம் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதை வந்து எதில் போடணும்னா ஒரு சின்னதாக ஒரு சூளம் மாதிரியும் எடுத்து எழுதலாம், விபூதியிலையும் எழுதலாம்.
எழுதிட்டு இந்த சூளத்தையும் அது மேலே வச்சு அந்த இலப்பை எண்ணெயில் மை மாதிரி வச்சு வாசல் என்ட்ரன்ஸ்லேயும் வைக்கலாம். இந்த சூளம் வேல் முருகருடைய வேல் இதெல்லாம் என்ட்ரன்ஸில் வைக்கும்போது ஒரு துஷ்டசக்தி ஆகப்பட்டது உள்ளே வந்து என்ட்ரு ஆகாது. விவஸ் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த தேங்காய் இந்த மட்டைக்காய் மாதிரி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஒரு சிகப்பு கலர் துணி எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதே மாதிரி சட்கோணம் போட்டு பச்சை கருப்பு வெறிவிட்டோம். இந்த தேங்காயை வந்து பகவானுடைய மந்திரத்தை சொல்லி இப்படி இந்த தேங்காய் ஃபுல்லாகவே கரையில் ஆக்கணும். அந்த கற்பூரம் பட்டு எல்லாமே கரையில் ஆகணும். மந்திரத்தையும் வந்து சொல்லிகிட்டே செய்யணும். இதுவும் வந்து பிரத்யங்கிரா தேவியினுடைய மந்திரம். இந்த தேங்காய் மந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓம் ஷம் பக்ஷ ஜுவாலா ஜிஹவே கரால தம்ஷஷ்ட்ரே பிரத்யங்கரே ஷம் ஹ்ரீம் ஹோம் ஃபட் ஸ்வாஹா. இதுதான் மந்திரம். இந்த மந்திரம் சொல்லும்போது அந்த கற்பூரம் எரியணும், கவனம் செதறக்கூடாது. உங்களுடைய வீட்டு நல்ல வாசப்படியில் இதை வந்து ஒரு சிகப்பு கலர் துணிலையும் ஊரை காக்கிற கிராம தேவனுடைய எலுமிச்சப்பழமும் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சு இதை கட்டிவிடுங்க வாசல் நிலப்படியில். இது வந்து வாரத்துக்கு ஒரு வாட்டி நீங்கள் இதை செய்யலாம். இல்லை இப்போ நான் சொன்ன பார்த்திங்களா, அமாவாசைக்கு அமாவாசைக்கு அஷ்டமி திருவாதிரை நட்சத்திரம் நவமி இந்த மாதிரி டைம்லையும் செய்யலாம். இதுவும் வந்து உங்கள் வீட்டை பாதுகாக்கிற ஒரு ரக்ஷையாக இருக்கும். ரெண்டாவது முகமாற்று வேலையில இது எப்படி தப்பிக்கிறது, பசியை கட்டிலே இது எப்படி விடுவிக்கணும் அந்த நபரை அப்படின்ற பதிவு நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். ரொம்ப நன்றி விவசாயம்.